வணக்கம் இன்டர்நெட். இது உங்கள் ஜேமினி ஃபார்ம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். காரோ பைக்கோ ஓட்டும்போது உங்களுக்கு சடனாக அந்த கிளஸ்டர்லேயோ இல்லை டேஷ்போர்ட்லேயோ ஏதாவது ஒரு வார்னிங் வந்தால் ஒரு பேனிக் ஆயிடுறீங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டை சர்ச் பண்ணுறதோ, இல்லை மெக்கானிக்கு கால் பண்ணுறதோ, இல்லை உங்கள் சர்வீஸ் நெட்ஒர்க் கால் பண்ணுறதோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ கால் பண்ணி செக் பண்ணுறீங்களா? இனிமேல் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண தேவையிருக்காது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, எல்லாருமே அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது டூ வீலர் ஆர் காருங்க. அப்படிப்பட்ட டூ வீலர் காரில் நம்ம டிரைவ் பண்ணிகிட்ருக்கும்போது நிறைய பேர் இதை நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, மால் ஃபங்க்ஷன் வார்னிங் லைட். அந்த மால் ஃபங்க்ஷன் வார்னிங் லைட்டை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த கார் அண்ட் பைக்கோட இண்டஸ்ட்ரியை பற்றி லைட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10-20 வருஷம்னு சொல்லலாம், கார் அப்படின்னாலே ஒரு ரா வெஹிக்கிள் தான். அதில் என்ன இருக்கும், ஒரு இன்ஜின், டிரான்ஸ்மிஷன், அப்புறம் வயர், பல்ப், இந்த மாதிரி தான் இருக்கும். யார் வேணால் ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு பழைய டிரைவர் ஒரு பழைய கார் ஓட்டுறவரை கூப்பிட்டு, சார் இந்த வண்டி மெயின்டைன் பண்ணுறது எப்படி, இது பெஸ்ட்டா, இல்லை புது வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டா, ஈஸியாக, எது ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் பழைய வண்டின்னு தான் சொல்லுவாங்க. பட் அது உண்மை இல்லைங்க, ரியாலிட்டி வேறு. ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய கார், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட அம்பாசிட்டர் எடுத்துக்கோங்க, இல்லை பழைய மாருதி 800 எடுத்துக்கோங்க, இல்லை ஃபியட் பத்மினி அப்படிங்கிற ஒரு கார்லாம் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் ஃபால்ட் வந்ததுன்னா ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் நம்ம கொடுக்குறோம், இல்லை ஒரு லோக்கல் மெக்கானிக்கில் கொடுக்குறோம். அந்த இதை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கே சம்டைம்ஸ் 10 நிமிஷத்தில் முடியலாம், சம்டைம்ஸ் 1 வாரம் கூட ஆகலாம். அதை பண்ணுறதுக்கு அவங்களால ஃபஸ்ட்டு பேசிக்காகவே அந்த இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியலன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்மாண்டில் பண்ணி தாங்க பார்க்கணும். அதுதான் வந்து ஓல்டு டெக்னாலஜி. பட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படி இல்லைங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா ஒரு கார் அண்ட் பைக்லையுமே, பைக்கில் எல்லா பைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு லேட்டஸ்ட் பைக்னு சொல்லலாம், பட் கார் எல்லா கார்லேயுமே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மாடல்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு மால் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபஸ்ட் நமக்கு வார்னிங் கொடுத்துருது, அதை நம்மளால் சரி பண்ண முடியலை அப்படின்னா சர்வீஸ் நெட்ஒர்க் கொண்டு போனோன்னா அவங்க பண்ணுற ஒரே ஒரு விஷயம், அதில் இருக்கக்கூடிய ECM-ஐ கனெக்ட் பண்ணுறாங்க. காரோட ஃப்ரண்ட் கேபின், அதாவது இன்ஜின் கேபினில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளாக் கலரில் பாக்ஸ் இருக்கும், ஒரு பிளாக் கலரோ கிரே கலர்லேயோ இருக்குங்க. அதுக்கு உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு சிப்பு கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் சிப்பை வந்து நம்மளோடைய கிடையாது, அவங்க சர்வீஸ் நெட்ஒர்க்கில் ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரோட ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ண ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த கார் எதனால் ஸ்டார்ட் ஆகலை, இந்த மால் ஃபங்க்ஷன் எதனால் வந்திருக்கு அப்படின்ட்டு உடனே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இமீடியட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய காரும் சரி பைக்கும் சரி, இப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷனாக மாறி வரும்போது நிறையா எவால்வ் ஆகி வந்திருக்குங்க, அதாவது ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மால் ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி, புது வண்டிக்கும் பழைய வண்டிக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குங்க. பழைய வண்டியை ஓட்டுறதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டும்போது அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லெட்ஸ் சே நீங்கள் டிரைவ் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு சடனாக ஒரு சின்ன ஒரு அப்நார்மல் ஒரு சவுண்டு வருதுன்னா, இந்த சவுண்ட் எங்கேருந்து வருது, எதனால் வருது, இந்த சவுண்டு வரதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாமல் சவுண்டு வந்ததுக்கப்புறம் இக்னோர் பண்ணி நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு மேஜர் ஒரு பிரேக் டவுனில் போய் வண்டி நின்றுங்க. மேஜர் பிரேக் டவுன் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வண்டி நீங்கள் மூவ் பண்ணவே முடியாது, டோ போட்டு தான் எடுக்க முடியும். இதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு விட மாட்டார், சின்னதாக இருக்கும்போதே பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி பழைய வெஹிக்கிளில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. பட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புது டிரைவராக இருந்தாலும் சரி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடலில் நான் சொன்ன மாதிரி அந்த ECM, அப்புறம் இதில் கூடிய எலக்ட்ரானிக்ஸ் வந்து எல்லா வகையான ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கையும் உங்களுக்காக பார்த்துட்டே இருக்குது. ஒரு சின்ன ஒரு மைனரான ஒரு ஃபால்ட் ஏற்படும் போது ஒரு பிகினிங் ஸ்டேஜிலேயே இந்த வார்னிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த வார்னிங் கொடுக்கறதுனால நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா சடனாக ஒரு இடத்துல ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகுதா, இமீடியட்டாக வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா ஒரு புது வெஹிக்கிளுமே வந்து டெலிவரி பண்ணும்போது ஒரு ஓனர்ஸ் மேனுவல் கொடுக்குறாங்க. அந்த ஓனர்ஸ் மேனுவல்லையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்னிங்கான மீனிங் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணுங்கள், அதில் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நீங்கள் படித்து அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், இந்த வார்னிங்க்கு நம்ம ஒரி பண்ணுமா, ஸ்டாப் பண்ணி மெக்கானிக்கை கூப்பிடணுமா, இல்லை ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணிடலாமா, மேபி நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் இன்னும் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் போயிடலாம் அப்படின்னா தாராளமாக போயிடலாம். இது தாங்க புது வண்டியில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். பட்
எல்லா வார்னிங்கும் இந்த மாதிரி நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. காரில் பல வகையான வார்னிங்ஸ் இருக்குங்க. ஒரு சில வார்னிங்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிடணும். அதை நீங்கள் இக்னோர் பண்ணி ஓட்டுனீங்கன்னா இதுலேயும் ஒரு மேஜரான ஒரு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புது பைக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்னிங்ஸ் இருக்குங்க. ஒரு 10-15 சொல்ல முடியாது, 20-30-50-100 வரைக்கும்லாம் வார்னிங்ஸ் இருக்குது. அந்த வார்னிங் வந்து வெஹிக்கிளோட பட்ஜெட்டை பொறுத்து, அந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பொறுத்து, 2-வீல் டிரைவ், 4-வீல் டிரைவ், ஆஃப்ரோடர், இந்த மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் வார்னிங்கோட அந்த அளவுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போங்க. பட் நம்ம அவ்வளோ இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல. ஒரு 5 வார்னிங், மேஜரான வார்னிங். இந்த வார்னிங்கை தெரிஞ்சுக்கிட்டாலே வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு 30-40% ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வார்னிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கார் அண்ட் பைக்கில் வரக்கூடிய ஃபஸ்ட் வார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வார்னிங் லைட்டுங்க. இந்த இன்ஜின் வார்னிங் லைட் வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் கேர் பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேயே வரக்கூடிய வார்னிங்னு சொல்லாங்க. இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பவர் ஆர் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட். இந்த மாதிரி வரும்போது உங்களுடைய இன்ஜின், அதாவது வெஹிக்கிளோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இது ஒரு சேஃப் மோடுக்கு போயிடும். அந்த சேஃப் மோடுக்கு போயிடுச்சுன்னா உங்களால் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதையும் மீறி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு மேஜரான ஒரு பிரேக் டவுன் இல்லை ஒரு காம்ப்ளிகேஷனுக்கு போயிடலாம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பைக்காக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், இல்லை ஒரு கமர்ஷியல் ஒரு வெஹிக்கிளாக கூட இருக்கட்டும், இந்த வார்னிங் வந்தால் சடனாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நியர்பை ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு, இல்லை உங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், கால் பண்ணிங்கன்னா அவங்க ஹெல்ப்லைன்லேருந்து பேசுவாங்க, உடனே ஆள் அனுப்பி வைப்பாங்க. ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான வார்னிங் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஃப்ளூயிட் வார்னிங் லைட்டுங்க. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அந்த சேஃப்டி லிஸ்ட்டில் வந்து ஆக்டிவ் சேஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்டிவ் சேஃப்டி, பேசிவ் சேஃப்டி அப்படின்ட்டு ரெண்டு இருக்குங்க. ஆக்டிவ் சேஃப்டிங்கிறது ஒரு வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்டிவ் சேஃப்டி. ஸோ இந்த பிரேக் அதில் வரும். ஏன்னா ஒரு வண்டியை இடிக்கிறதுக்கு முன்னாடி அது இடிக்காமல் நம்மளை நிப்பாட்டுறதுனால இது வந்து ஆக்டிவ் சேஃப்டி லிஸ்ட்டில் வரும். ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளை சேஃப் பண்ணுறதுக்கு இந்த ஏர் பேக் இப்படிங்கிற சீட் பெல்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பேசிவ் சேஃப்டியில் வருங்க. ஸோ இந்த ஆக்டிவ் சேஃப்டி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த லைட் வார்னிங் எப்போல்லாம் உங்கள் காரில் வருது அப்படி வரும்பொழுது ரெண்டு ரீசனுக்காக தாங்க வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஃப்ளூயிட் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா எந்த டைமில் வேணால் உங்கள் வெஹிக்கிளோட பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வார்னிங் வந்தால் இமீடியட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அது என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணணுங்க. அப்புறம் பார்க்க போகிறது நம்ம மூணாவது என்னங்கிறத பார்க்கலாம். மூணாவது பார்க்க போகிற ஒரு வார்னிங் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார்னிங்க. அது வந்து பவர் ஸ்டியரிங் வார்னிங் லைட். இந்த ஒரு சிம்பிள் உங்கள் வெஹிக்கிளோட கிளஸ்டர்லேயோ இல்லை டேஷ்போர்ட்லேயோ வந்தால் இமீடியட்டாக இதுக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதனால் இது வரும், உங்கள் வெஹிக்கிளோட பவர் ஸ்டீரிங்கில் கூட ஒரு ஆயில் வருங்க. அதுக்கு வந்து பவர் ஸ்டீரிங் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூயிடோட லெவல் வந்து கம்மியாச்சுன்னா இந்த வார்னிங் லைட் வரும். இதை நீங்கள் இமீடியட்டாக செக் பண்ணணும். இதை நீங்கள் செக் பண்ணாமல் இக்னோர் பண்ணி நீங்கள் வேகமாக அதாவது ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்கும்போது இந்த லைட்டோட ஓட்டிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டீரிங் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக டேர்ன் பண்ணுறதோ செய்கிறதோ முடியாது. இதனால் கூட நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஓவர் ஸ்டியர் அண்டர் ஸ்டியர்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டேர்னு வந்து இவ்வளோ தான் டேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது. அதை நீங்கள் அதிகமாக டேர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை கம்மியாக டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த வெஹிக்கிள் வந்து ட்ராக்கை விட்டு வெளியே போகுங்க. ஸோ இதையும் வந்து இமீடியட்டாக இந்த வார்னிங் வந்தவொடனே நீங்கள் செக் பண்ணணும். இன்னொரு முக்கியமான வார்னிங் லைட் ஆயில் வார்னிங் லைட்டுங்க. இந்த ஆயில் வார்னிங் லைட் வந்து இன்ஜின் ஆயிலில் வந்து நம்ம சொல்லலாம். இன்ஜின் ஆயிலோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும்போது, ஹையானா எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கண்டினியூவாக ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்ணும்போது இந்த வார்னிங் வரும். அப்படி வரும்போது இமீடியட்டாக நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணோம். ஸோ அதிகமான ஸ்பீடில் ஓட்டும்போதோ இல்லை லாங் ட்ராவல் நம்ம பண்ணும்போது இந்த வார்னிங் வரலாம். இன்னொரு காரணத்தினால வரலாம். என்னென்னா ஆயில் லெவல் வந்து கம்மியாக இருந்தாலோ இல்லை ஆயில் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்தாலோ இந்த வார்னிங் வரும். காலையில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கோல்டான ஒரு பிளேஸில் நம்ம இருக்கிறோம், ஒரு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவில் ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வார்னிங் இருக்கும். ஸோ உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணவனா வண்டியை மூவ் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை வந்து அப்படியே ரவ் பண்ணி அந்த ஒரு இன்ஜின் வந்து அந்த டெம்பரேச்சர் பிக் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த வார்னிங் வந்தால் நீங்கள் ஒரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வர வார்னிங்கை நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணாலே இன்ஜின் வந்து வார்ம் ஆகிடும், நீங்கள் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது இந்த வார்னிங் வந்தால் நீங்கள் உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸோ ஒரு 20 மினிட்ஸோ வண்டிக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த இன்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் நார்மலான டெம்பரேச்சர் வர வரைக்கும். அப்படி நீங்கள் ரெஸ்ட் கொடுத்தும் அந்த டெம்பரேச்சர் போகலை அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு நீங்கள் வண்டியில் என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம 5வது முக்கியமான வார்னிங்கை பற்றி பேசலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் லைட்டுங்க. இது
இன்ஜின் கூலண்ட் வார்னிங் லைட்னு சொல்லுவாங்க. இந்த கூலண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினை வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த கூலண்ட்டோட வேலை. பட் எப்போ இந்த லைட் வரும், அந்த கூலண்ட்டோட லெவல் கம்மியாகும் போது இந்த லைட்டு வரும். அப்படி வந்ததுன்னா இமீடியட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோட லெவலை நம்ம செக் பண்ணணும். அப்படி நம்ம லெவலில் நமக்கு செக் பண்ண தெரியலனா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு செக் பண்ணி அதை வந்து ரீஃபில் பண்ணணும். அப்படி பண்ணாமல் இந்த வண்டியை நம்ம கண்டினியூவாக ஓட்டும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இதோட கூலண்ட்டோட லெவல் கம்மியாச்சுன்னா அதோட இன்ஜினை வந்து அதனால் வந்து கூல் பண்ண முடியாது. ஸோ ஓவர் ஹீட்டிங் வந்து அதிகமாகிடும். ஓவர் ஹீட் அதிகமாச்சுன்னா இன்ஜினில் சில ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய அந்த அஞ்சு வார்னிங் லைட்டில் இதுவும் ஒரு வார்னிங் லைட்டுங்க. இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காரோ பைக்கோ ஓட்டும்போது இந்த வார்னிங் லைட் வந்ததுன்னா நான் நம்புறது உங்களுக்கு இதுக்கான மீனிங் தெரியும். நீங்கள் பயப்பட வேணாம், பேனிக்காக வேணாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.